ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு ரயிலில் கூட்டம் நிரம்பி வழிஞ்சுன்னு இருந்தது டிக்கெட் பரிசோதகர் வந்தார் அவரோட காலில் என்னமோ எடரித்து குனிஞ்சு அதை எடுத்தார் அது ஒரு பழைய மணி பர்ஸ் ஓரம் எல்லாம் கிழிஞ்சு போய் மெருகு கொலைஞ்சு போயிருந்தது பர்ஸை திறந்தார் அதில் சில கசங்கிய நோட்டுகளும் சில்லறைகளும் இருந்தது அத்தோடு ஒரு ஸ்ரீகிருஷ்ணர் படமும் இருந்தது பர்சை தலைக்கு மேலே தூக்கி பிடிச்சிண்டு இது யாரோடதுன்னு பரிசோதகர் கேட்டார் ஒரு முதியவர் அது என்னோட பர்சுன்னு சொன்னார் பர்ஸோட நிலையையும் அந்த முதியவரோட வயசையும் பார்த்து பர்சை தந்திருக்கலாம் ஆனாலும் பரிசோதகர் இது உங்களோடது தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டார் அதில் கிருஷ்ணர் படம் இருக்குங்க அப்படின்னார் முதியவர் இதெல்லாம் ஒரு ஆதாரமா யார் வேணும்னாலும் கிருஷ்ணர் படம் வச்சிருக்கலாமே ஐயா அப்படின்னு செருமிண்டு முதியவர் ஏதோ கதை சொல்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தார் வண்டி வேகம் எடுத்ததுனால பெட்டிக்குள்ள காத்தோட்டம் இருந்தது இருக்கும் விலகி இருந்தது எல்லாரும் அவர் என்னமோ சொல்ல போகிறாருன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தா நான் படிச்சுட்டு இருந்தப்போ எங்கள் அப்பா எனக்கு இந்த பர்ஸை கொடுத்தார் அப்பா அப்பப்போ எனக்கு கொஞ்சம் சில்லறைகளை கொடுப்பார் அதையெல்லாம் இதில் சேர்க்க ஆரம்பித்தேன் வீட்டில் தேடி பிடிச்சி என்னோட அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு புகைப்படத்தை கண்டுபிடிச்சி அதில் வச்சேன் நான் வாலிபன் ஆயிட்டேன் பள்ளி தகவல்களுக்காக என்ன புகைப்படம் எடுத்தா ஆஹா அரும்பு மீசையும் குறும்பு சிரிப்புமாக இருந்த என்ன எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மா அப்பா படத்தை எடுத்துகிட்டு என்னோட படத்தை பர்சில் வச்சு நொடிக்கு நூறு தடவை பார்த்துட்டே இருந்தேன் சில வருஷங்களாச்சு எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்போது மனைவியோட முகத்தை அடிக்கடி பார்க்க ஆசைப்பட்டேன் பர்ஸில் இருந்த என்னோடய படத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல என்னோட அன்பு மனைவியோட படம் அலுவலக வேலைக்கு நடுவில் பர்ஸை திறந்து புகைப்படத்தை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களோட அன்புமயமான வாழ்க்கையோட சாட்சியாக ஒரு புள்ள பிறந்தான் பர்ஸில் மறுபடியும் மாற்றும் மனைவியோட இடத்த மகன் ஆக்கிரமிச்சிருந்தான் பல முறை புகைப்படத்தை பார்க்கறதும் என்னோடய பிள்ளைன்னு எல்லாருக்கும் காட்டுறதும் எனக்கு ஒரு பெருமையாகவே இருந்தது வருஷங்கள் ஓடித்து மனைவி காலமாயிட்டா என் பிள்ளைக்கு குடும்பத்தை கவனிக்கவே நேரம் பத்தலை என்னை எங்கே கவனிக்கிறது என்னை தனிமை வாட்ட ஆரம்பிச்சது கூட்டத்தில் தொலைஞ்ச குழந்தை மாதிரி தவிச்சேன் தடுமாறினேன் அப்போதான் இந்த படத்தை ஒரு கடையில் பார்த்தேன் அன்பே உருவான கிருஷ்ணரோட கண்கள் என் நெஞ்சை வருடி கொடுக்குற மாதிரி இருந்தது அவனோட உதட்டில் இருந்த புன்முருவல் என்னோட உள்ளத்தில் நேசத்தையும் பாசத்தையும் நிறைச்சிது சொன்னால் நம்புங்கோ புல்லாங்குழல்லேருந்து தன்னோட கையை எடுத்து என் கையை பிடிக்கிறதுக்காக நீட்டினான் கிருஷ்ணன் என்னோட கண்கள்லேருந்து அருவியாக கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது உடனே கிருஷ்ணரோட படத்தை வாங்கி பரிசில் வச்சு நெஞ்சோடு அணைச்சிட்டேன் என்னோட கவலையும் பறந்து போயிடுத்து தனிமையும் வரைஞ்சிடுத்து என்னன்னைக்கும் எல்லாருக்கும் நிரந்தரமான துணையாக இருப்பவர் கடவுள் மட்டும்தான் முதியவர் நிறுத்தினார் ஆனால் வண்டியில் இருந்த எல்லாரோட மனசுலேயும் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்சிட்டார் பரிசோதகர் நெகிழ்ச்சியோட பர்ச முதியவர்கிட்ட கொடுத்தார் தாங்க மனுஷ வாழ்க்கை தாங்க இத்தனை போட்டியும் பொறாமையும் மான அவமானங்களும் இதை பெருசாக நினச்சி கடவுளை நாம் விட்டுடுறோம் கடவுளை நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டோன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம கூடவே இருந்து நம்மளை நல்லபடியாக வழி நடத்திட்டு போவார் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர